வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். உங்களில் எத்தனை பேருக்கு சாம்பார் பண்ண தெரியும்? மகா பெரியவாளின் கேள்வி. மகா பெரியவாளின் அறிவுரைகள் பலமுறை நகைச்சுவையுடன் கலந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் பலமுறை பக்தர்கள் முன் நடந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முறை 20 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தனர். ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் ஒரு புறமும் அமர்ந்திருக்க அனைவரையும் ஆசீர்வதிக்கும் முன் மகா பெரியவா ஆண்கள் கூட்டத்தை நோக்கி கேட்டார், உங்களில் எத்தனை பேருக்கு சாம்பார் பண்ண தெரியும்? திடீரென்று சம்பந்தமில்லாத கேள்வியை கேட்டு அதிர்ந்து போனாலும் அனைவரும் சமாளித்து கொண்டு கை தூக்கினர். பெண்கள் அமர்ந்திருந்த பக்கத்தை நோக்கி, இந்த கேள்வி உங்களுக்கு இல்லை, கையை கீழே இறக்குங்கள் என்று கூறிவிட்டு ஆண்கள் அமர்ந்திருக்கும் திசையை நோக்கி, சரி, சாம்பார் செய்வது எப்படி என்று விளக்குங்கள் என்றார் மகா பெரியவா. ஒரு நாள் கூட சமையல் அறை பக்கம் எட்டி கூட பார்க்காத ஆண்கள் பலரும் பல விதத்தில் விவரித்தனர். சாம்பார் பொடி, தேவையான உப்பு, புளி தண்ணீர் இவை கலந்து கொதிக்க வைத்தால் சாம்பார் ரெடி. இது ஒருவரின் விளக்கம். மிளகாய் வற்றலை தேவையான பருப்பு வகைகளுடன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து பொடியாக்கி புளியை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீருக்கு தேவையான உப்பை போட்டு கொதிக்க வைத்து இறக்கும் வேளையில் மல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டு சாம்பார் தயாரிக்க வேண்டும் என்றார் மற்றொருவர். இப்படி பல ஆண்களும் பல விதத்தில் விவரிக்க பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் மகா பெரியவா தலையை ஆட்டிக்கொண்டே. சற்றென்று அனைவரையும் அமைதியாக இருக்க கை காட்டிவிட்டு பேசினார் மகா பெரியவா, நீங்கள் அனைவருமே ஞானிகள். நான் என்ன ஞானி? அந்த எளிய பக்குவம் கூட எனக்கு வரவே இல்லையே என்றார். கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார்கள். மகா பெரியவா என்னவோ மனதில் நினைத்துத்தான் இதை சொல்கிறார் என்று மடத்து சிப்பந்திகளும் புரிந்து கொண்டு அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். மகா பெரியவா பேசலானார், இத்தனை பேர் விளக்கம் அளித்தீர்கள், ஒருவர் கூட தான் போட வேண்டும் என்று சொல்லவே இல்லையே. அந்த தான் என்பதை மறந்தவர்கள் அல்லவா ஞானிகள்? நான் பேசும்போது கூட அந்த தான் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேனே, நீங்கள் அதையும் மறந்து அல்லவா மிக எளிய விஷயத்தை விவரிக்கிறீர்கள்? அதுதான் நமது மதத்தின் பெருமை. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஞானமடைய வேண்டி வார்த்தைகளை, கருத்துக்களை நம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அனைவரும் க்ஷேமமாக இருக்கலாம். உன்னிப்பாக கவனியுங்கள், செம்மை அடையலாம் என்று கூறி அனைவரையும் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். தான் என்கிற வார்த்தை இரண்டு அர்த்தங்களை உட்கொண்டது. ஒன்று நான் என்பது, இன்னொன்று சாம்பாரில் உபயோகிக்க வேண்டிய காய்கறி வகைகள். மகா பெரியவா மிகப்பெரிய உண்மைகளை எப்படி எளிய வழியை கையாண்டு நமக்கு உபதேசித்தார் என்பதற்கு இது மிக எளிய உதாரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.